யானை சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எத்தனை தடவை பார்த்தாலும் ஆச்சரியத்தை தர ஒரு ஜீவராசியில் யானையை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. யானைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாக்டர், யானைக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுவே தேடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற ஒரு உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு டாக்டர் பற்றி ஜெயமோகன் எழுதின கதை தான் இந்த புக். இந்த புக்கு ஏன் படிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னென்னா, இந்த புக்கு வெறும் யானையை பற்றி மட்டும் பேசலை, காடை பற்றி பேசியிருக்கு, காட்டில் இருக்க ஒவ்வொரு உயிரினத்தை பற்றியும், ஈவன் புழு அண்ட் பூச்சியை கூட. ஸோ இந்த கதை யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மூவ் ஆகுதுன்னா, ஃபாரஸ்டில் வெட்டினரி டாக்டராக இருந்த யானை டாக்டர்னு கூப்பிட்ற டாக்டர் கே, அவரோட கூட ஒர்க் பண்ண ஒரு யங், ஒரு ஐஎஃப்எஸ் முடிச்சுட்டு ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஒரு யங் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் அந்த கதை மூவ் ஆகுது. ஸோ எப்படின்னா, இந்த அவங்களுக்குரிய ஒரு இந்த ஒர்க் பண்ணுற ட்ராவல் அது எப்படி இருக்குன்னா, இந்த அன்பே சிவம் படத்தில் கமலுக்கும் மாதவனுக்கும் ஒரு டிரான்சிஷன் இருக்கும். மாதவன் எப்படி ஒரு டிப்பிக்கலான ஒரு ஹியூமன் மென்டாலிட்டியிலிருந்து ஒரு கடவுள்ன்ற ஒரு நிலையை அடையிற மாதிரியான ஒரு டிரான்சிஷன் இருக்கும், அதே மாதிரியான ஒரு டிரான்சிஷன் தான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கும் நடக்கும். ஜாயின் பண்ணோடனே ஒரு புழுவை கூட பார்த்து பயந்துகிட்டு இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஸோ டாக்டர் கே கூட ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா இந்த காடை பற்றி புல்லாக புரிஞ்சுப்பாரு. அண்ட் வந்து என்னென்னா, ஒரு ஈவன் ஒரு ஒரு சின்ன உயிரினமான ஒரு புழுவுக்கு கூட நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு அதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற ஒரு நிலையை அடைகிற மாதிரியான ஒரு டிரான்சிஷன் தான் இதில் இருக்கும். முக்கியமாக இதில் பேசியிருந்தது என்னென்னா, மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு காட்டோட சூழலை கெடுக்கிறான், ஒரு காட்டோட அமைதியை கெடுக்கிறான்றது தான். ஸோ என்னென்னா, வெக்கேஷன் அப்படியே கிளம்பி போகிறது, காட்டுக்குள்ளே வந்து வெக்கேஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ என்னென்னா, காரில் ஒரு ஃபுல் பேஸோட ஒரு சாங் போட்டு அப்படி கத்திட்டு அந்த காட்டோட அமைதியை கெடுத்துக்கிட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்நாக்ஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் அதை அங்கேயே போடுறது, அப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த குடிச்சிட்டு காலி பாட்டில் வந்து தூக்கி எறிகிறது. ஸோ அந்த தூக்கி எறிகிற ஒரு பாட்டில் வந்து யானையோ அந்த காட்டுக்கே வந்து ஒரு ராஜா மாதிரி இருக்குது. அந்த யானை வந்து எந்த அளவுக்கு பாதிக்குது, அது எவ்வளோ கஷ்டத்தை வந்து அந்த யானைக்கு கொடுக்குதுன்றதை பற்றி தான் அதை இதில் போட்டிருந்தாங்க. ஸோ என்னன்னா, அந்த காலி பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு தூக்கி எறியும் போது ஒரு மரத்துலேயே அதுலேயே பட்டு வந்து உடஞ்சி அது வந்து பீஸாக இருக்கும். ஸோ அது அப்போ என்ன ஆகுன்னா, யானை வந்து அவ்வளோ பெரிய ஒரு உருவம், அந்த அவ்வளோ வெயிட்டோட அந்த கிளாஸில் வந்து காலை வைக்கும் போது அது ஃபுல்லாக உள்ளே ஏறிடும். உள்ளே ஏறிட்டு என்னன்னா, அடுத்த ஸ்டெப் அதை எடுத்து வைக்கும் போது நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளே ஏறிடும் அது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து யானையால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த பாட்டு என்னாகும், அப்படியே அந்த கால் வீங்க ஆரம்பித்து உள்ளே வந்து ஃபுல்லாக நல்லா காயமாகி கால் வீங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ என்னென்னா, யானை ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் கணக்கில், ஒரு 50-60 கிலோமீட்டர் கணக்கில் நடக்கிற ஒரு உயிரினம். ஸோ அந்த காலில் வந்து இருக்க பாட்டிலோட ஒரு 50-60 கிலோமீட்டர் நடந்தால் அது எப்படி இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்மளால் ஒரு சின்ன முள் கூத்திட்டே வந்து கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, அதை எப்படியாவது எடுத்துகிட்டு அதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல. ஆனால் யானை அந்த ஃபுல்லாக உள்ளே ஏறின ஒரு பாட்டிலோட ஒரு 50-60 கிலோமீட்டர் நடந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு வந்து அது வழியை வந்து அதுக்கு கொடுக்கும்ல. ஸோ என்ன, கொஞ்ச நாள் என்ன ஆகுனா, அது வந்து சுத்தமாக நடக்க முடியாமல் போகிறப்போ ஒரு ஓரமாக போய் நின்றோம், அது அவ்வளோதான், அதோட முடியலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரப்போ. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா, ஒரு நாளைக்கு ஒரு 30 லிட்டர் தண்ணி, ஒரு 200 கிலோ சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் வந்து நடக்கிற ஒரு உயிரினம் ஒரு 3-4 நாளைக்கு ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா அதுக்கு வந்து என்னாகும், லைக் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், அதால் வந்து ஒரு 3-4 டேஸ் தான் தாக்கு பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் வந்து அதால் பண்ண முடியாமல் அவ்வளோதான் இறந்துடும். ஸோ ஒரு மனுஷன் தூக்கி போகிற ஒரு பாட்டில் காட்டில் வந்து சும்மா தூக்கி போகிற ஒரு பாட்டில் வந்து காட்டில் அவ்வளோ பெரிய ஒரு உயிரினம், ஒரு வந்து ஒரு ஜெயஜாண்டிக்கான ஒரு ஆச்சரியத்தை தர ஒரு உயிரினத்தை வந்து ஒரு அழிக்குது அப்படின்றது வந்து மனுஷனோட கீழ்மை இல்லையா. அதை பற்றி தான் அந்த டாக்டர் கே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். இப்போ கான்வர்சேஷன் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும். அவரை வந்து ஒரு புரிதலை கிரியேட், காடை பற்றின ஒரு புரிதல், மனுஷனை பற்றின ஒரு கீழ்மை, அவனை பற்றின புரிதல் பற்றி தான் இந்த கான்வர்சேஷன்லாம் போகும். ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு என்ன ஆகிடும்னா, இந்த மனுஷன் அப்படின்றதே வந்து ஒரு அழுக்கான சட்டை போட்டு இருக்க மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகும். இந்த சட்டையை அப்படியே கிழிச்சிட்டு ஒரு 4 கால் விலங்கை வந்து அப்படியே காட்டில் வந்து காட்டில் அந்த அடர்ந்த காட்டில் காட்டோட புல்வெளியில் வந்து அப்படியே அவனுக்கு ஓடணும் போல ஆயிரும்.
ஸோ இது இதே இதே மனநிலைமை தான் நம்ம இந்த புக்கை படிக்கும் போது நம்மளுக்கும் அதே நிலைமை தான் இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு 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 மென்டாலிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல், ஒரு டிரான்சிஷன் நம்மளுக்கும் க்ரியேட் ஆகும் இந்த புக்கை படித்தோன்னே. ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த புக்கை படிக்கிறதுக்கு என்னென்னா, டாக்டர் கே அவருக்காகவே இந்த புக்கை படிக்கலாம். உண்மையிலே இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தான் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ஒன்றும் இல்லை. ஸோ என்னென்னா, ஒரு கூட வாழ்கிற ஒவ்வொரு சின்ன உயிரினத்தை கூட நம்ம வாழ்கிறதுக்கு, மனுஷன் வாழ்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து இடத்துல உரிமை இருக்கோ அதே உரிமை அதுக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு சமமாக ட்ரீட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோட ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்தான் அப்படின்றப்போ வந்து அவரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு அவர் சென்ன ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம ஃபாலோ பண்ண முடிஞ்சால் கூட அது வந்து அவருக்கு ஒரு அடுத்ததாக என்னை இம்பேக்ட் பண்ண ஒரு பெரிய விஷயம். இதில் என்னென்னா, மனுஷனை தவிர மித்த ஜீவராசிங்கள் இருக்குல்ல, ஒரு எதா வேணால் இருக்கலாம், யானையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு வீட்டில் வளர்க்குற ஒரு 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 நாய்க்குட்டி. ஸோ வீட்டில் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டிக்கு நம்மளை வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணதில்லை. நம்ம மேலே நம்ம வந்து இவன் அப்படி ஒரு ஒரு பணக்காரன், ஒரு அழகாக இருக்கான், இல்லை வந்து நல்லா இது பண்ணுறான், பார்த்துக்கிறான் அப்படின்றது இல்லாமல் ஒரு அன்கண்டிஷ்னலாக நம்ம வந்து ஒரு லவ் வைக்கிறதில்ல. அந்த ஜீவராசிக்கு நம்மளை ரெகனைஸ் பண்ணி நம்மளை தெரியுது இல்லையா. ஸோ அந்த அந்த ஒரு ஃபீலே வந்து ஒரு செம்மையான ஒரு ஃபீல். ஸோ டாக்டர் கே வந்து அதை தான் வந்து இதில் சொல்லியப்பார். அவருக்கு என்னென்னா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த கூட இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அவருக்கு வந்து ஒரு விருது, பத்மஸ்ரீ விருது ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பார். மேல் இடத்துலாம் ஏதோ அதிகாரத்தெலாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து டாக்டர் கே சொல்லுவார், என்னென்ன ஒரு ஒரு பெரிய விருது, இந்த அவங்க வீட்டில் வந்து ஒரு வாசல் ஒரு யானை பயிற்சி பண்ணி ஒரு யானை வச்சுருப்பாங்க. ஸோ அதப்பா சொல்லுவார், இந்த இந்த யானை இருக்கு இல்லையா, இந்த யானைக்கு வந்து இவ்வளோ யானைங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்து எந்த விருதுமே ஈக்குவல் கிடையாது, எனக்கு சிஎம்ஐ தெரியும் பிஎம்ஐ தெரியுதும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த யானைக்கு என்னைய தெரியும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஒரு 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 செம்மையான ஒரு ஃபீல். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வந்து உண்மையான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உண்மையிலே ஒரு செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு மொமெண்ட் வந்து டாக்டர் கேக்கும் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு நடக்கும். ஸோ என்னென்னா, நைட்டு வந்து அந்த யானைகள் முகாமெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு லேட் ஆகிடும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து டாக்டர் கே கூட ஸ்டே பண்ணியிருப்பார். ஸோ அப்போ ஒரு நைட்டு ஒரு மிட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டாக்டர் கே வந்து எந்திரிச்சு வெளியே போவார். பட் அந்த மாதிரி யானை வாசமும் சத்தமும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ போயிட்டு இருக்கும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கூட போவாங்க. கொஞ்சம் தூரத்தில் நடந்து போய் என்னென்னு பார்த்தா ஒரு குட்டி யானை, குட்டியான அது வந்து காலில் அடிபட்டுருக்கு. என்ன பிரச்சனை, சேம் பிரச்சனை, அந்த பாட்டில் வந்து உள்ளே ஏறி இருக்கும். ஸோ அதே பிரச்சனை, அதே பிரச்சனை என்னென்னா, ஸோ வந்து மெடிக்கல் கிட்டே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருவாங்க, பார்த்துட்டு வந்து சரி பண்ணிவிடுவாங்க. காலில் கட்டுக்கெட்டுலாம் போட்டு வந்து சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க யோசிப்பாங்க, இந்த யானை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸை கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அப்போ டாக்டர் கே சொல்லுவார், இந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து முதுமலையில் ஒரு ட்ரீட்மெண்ட்டு போனோம் இல்லையா, அங்கேருந்து குட்டியான தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ வந்து முதுமலையில் ஒரு இன்னொரு பெரிய யானைக்கு வந்து இதே மாதிரி பாட்டில் குத்தி பிரச்சனையாக இருக்கும், பாட்டில் குத்தி நல்லா கால் வீங்கியிருக்கும். ஸோ அதை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. அப்போ அங்கேருந்து இப்போ இந்த இன்ஜின் நடக்க வந்து டாப் ஸ்லிப், பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க டாப் ஸ்லிப்புன்ற ஒரு ஊரில். ஸோ முதுமலையிலேருந்து இந்த குட்டியானை மட்டும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் குழப்பிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து வரும்போது கூட வந்து ஜீப்பில் வந்துட்டுமே, அது எப்படி நம்மளை வந்து அடையாளம் கண்டுபிடிச்ச, எப்படி இவ்வளோ தூரம் அங்கேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டர் கிட்ட வந்து எப்படி இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் போவாங்க. ஸோ வீட்டுக்கிட்ட போகும்போது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். என்னென்னு தெரியும் பார்த்தா, ஒரு 25 யானை வந்து இந்த முதுமலையில் அவங்க வந்து அந்த பெரிய யானையை ட்ரீட் பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு கூட்டம், அந்த பெரிய யானை கூட இருந்த ஒரு கூட்டம் வந்து இங்கே வந்திருக்கும். எல்லா யானையும் ஒரு 70-80 கிலோமீட்டர் இந்த குட்டி யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக டாக்டர் கேவை வந்து தேடி வந்திருக்காங்க. ஏன்னா அவர் தான் வந்து அந்த பெரிய யானைக்கு வந்து முதுமலையில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர். ஸோ எந்த அளவுக்கு ஒரு மெமரி பவரோட அவர்கிட்ட வந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, அவரை எப்படி ட்ராவல் பண்ணி ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவரை ரெகக்னைஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா, அது வந்து அந்த மொமெண்ட் அந்த ஸ்டோரியிலுக்கு வந்து செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த 20-25 யானை வந்து வந்துட்டு ஒரு ஆஃப் சர்க்கிளாக அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டு நின்றுட்டு இவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஸோ அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி மொத்தமாக 20-25 யானை மொத்தமாக பிளிரிட்டு வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு பிளிரலான ஒரு சத்தம், அது வந்து பயங்கரமாக ஒரு
ஒரு சத்தம் பயங்கரமாக வந்து அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரியான ஒரு 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 மொமெண்ட் அது. ஸோ என்னென்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு அப்படியே அந்த பார்த்தோன்னே கண்ணில் வந்து தண்ணியாக வந்துடுற மாதிரி லைக் இதுதான மொமெண்ட்டு. டாக்டர் கேஸ் சொன்னது அப்புறம் அவர் தான் அவருக்கு ஞாபகம் டாக்டர் கேஸ் சொன்னது என்னடா பெரிய புகழ் விருது என்னடா காசு பணம் இந்த மொமெண்ட் இருக்குல்ல அதை நம்மளை ரெகக்னைஸ் பண்ணி வந்து நமக்கு நம்மளுக்கு அவருக்கு வந்து நம்மளை தெரியுன்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல அது தாண்டா ஒரு ஒரு விருதை விட ஒரு உயர்ந்த லெவலான ஒரு வேற லெவலான ஒரு இது அப்படின்ற மாதிரி அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கதை அப்படியே முடியும். இந்த புக்கு எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னென்னா அந்த படித்து முடித்தோடனே அந்த நீங்கள் பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல வந்து வேர்ல்டை வந்து நீங்கள் பார்க்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அப்படி ரோட்டில் போகும்போது பார்க்குற ஏதோ ஒரு தெருநாய் இல்லை வந்து ரோட்டில் தெரிகிற ஒரு மாடு எல்லாத்தையும் பார்க்குற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல அதுவே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அழகாக ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்காகவே இந்த புக்கை படிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் எதிர் ஹார்ட் காப்பியோ இல்லை வந்து கிண்டில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல எதில் இருந்தாலும் வாங்கி படிச்சுக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.